வணக்கம் அன்புவர்களே, இது உங்களுடைய டிஜிட்டல் விஷன். இன்றைக்கி நம்ம புதுசாக பதவியேற்றிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அமைச்சரை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பதவியேற்பு நிகழ்வில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முக்கியமான அம்சங்கள் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. காணொலியில், தொலைக்காட்சி காணொலியிலேருந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுது. அதில் என்னை கவர்ந்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களாக பதவியேற்றவர்கள் நிச்சயமாக உடனடியாக யார் காலையும் விழலை. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான, நம்ம கடந்த ஒரு 10 வருடத்தில் ஒரு அதிசயத்தக்க வகையில் பார்க்குற ஒரு விஷயம். அதாவது ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். பட் யார் காலையிலையும் விழலை அப்படின்றது ஒரு நல்ல ஒரு நம்ம திராவிடத்துக்கான ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு பண்பு. ஏன்னா யாரும் யார் காலையிலையும் விழ தேவையில்லை. கடவுளாக இருந்தால் கூட கைகூப்பி வணங்கினா மட்டும் போதும், அதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு. அந்த மரபு அன்றைக்கி நம்ம பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. இது மேலும் தொடரும் வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிச்சயமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தமிழருக்கே உரிய நல்ல ஒரு நாகரிகமான பண்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டிட்ட பிரதான எதிர்கட்சி சேர்ந்தவங்களுக்கு அழைப்பு. அதிலே வந்து ஒருவர் இருவர் மூவர் வந்து நாங்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், ஓபிக்கம் ஓ பன்னீர்செல்வம், தனபால், அந்த மாதிரி ஆட்கள் வந்திருந்தாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல நிகழ்வு. வந்து அவங்க வாழ்த்து சொன்னது, கமல்ஹாசன் மாதிரி ஆட்கள் வந்து வாழ்த்து சொன்னது அப்படின்றதோட, அவங்களுக்கு அழைப்பு கொடுத்ததே ஒரு நல்ல ஒரு நல்ல பண்பாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சிறந்த பண்பு. இது எதிர்காலத்தில் நல்லா தழைத்தோங்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற அரசியல் பண்பாடு இதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ச்சியாக இது தொடர்ந்ததுன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். இது தொடர வேண்டும்னு தான் நம்மளை நம்புகிறோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, தமிழக அரசியல் முதல் முறையாக இப்போ தான் வந்து ஒரு ஐபேக் அப்படின்ற ஒரு டீம் வச்சு ஒரு முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திச்சிச்சு. முக்கியமான ஒரு கட்சி அது திமுக தான். அதே நேரத்தில் வந்து இந்த ஐபேக்கோட டீமு கூட இவங்களும் ஒத்துழைச்சி அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரி பண்ணி அவங்க கேட்ட உதவிகளை செய்ததுனால தான் இந்தளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால் இனி வரும் காலங்களில் தமிழகத்தோட எதிர்கால தேர்தல்களை ஐபேக் போன்ற நிறுவனங்கள் முடிவு செய்யுமா அப்படின்றது ஒரு கேள்வி. நிச்சயம் ஐபேக் போன்ற பெருநிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணுமா அப்படின்னா, நிச்சயம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மறுக்கிறது இல்லை. ஏன்னா ஐபேக் எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் முடிந்தவரை அவங்களால ஒரு 70-80% வரையிலும் வெற்றி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து முக்கியமான சில மூட நம்பிக்கைகள், மீம்ஸுகள், ட்ரோல்ஸுகள் இந்த மாதிரி வந்து தகத்தெறியப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா, வைகோ யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சி டெபாசிட் வாங்குறது இல்லை காலி அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையை தகர்க்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து சமூக வலைதளங்களில் பண்ண ட்ரோல்ஸ் சிலதெல்லாம், ஸ்டாலின் கடைசி வரைக்கும் வந்து முதல்வராக முடியாது, எதிர்கட்சித் தலைவராக மட்டும்தான் அவரால் செயல்பட முடியும், அவருக்கு உடல்நிலை வந்து ஒத்துழைக்காது, கடைசி வரைக்கும் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் தான் இல்லை கட்சியோட தலைவர் மட்டும்தான் அப்படின்ற ட்ரோல்ஸ்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உடைக்கப்பட்டு, மூடநம்பிக்கைகள்லாம் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு, நல்ல ஒரு முற்போக்கான திராவிடத்திற்கு ஒரு ஆதரவான ஒரு நல்ல நிலைப்பாடு உள்ள ஒரு அரசு அமைஞ்சிருக்கு. இந்த அரசு வந்து இன்னும் மக்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்து மிகச்சிறப்பாக செயல்படணும் அப்படின்றது நம்மளுடைய முக்கியமான ஒரு எண்ணம். மீண்டும் இது போல் ஒரு நல்ல முக்கியமான வீடியோவில் உங்கள் டிஜிட்டல் விஷனில் சந்திப்போம். நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நன்றி, வணக்கம்.